இன்னைக்கு நம்ம சரும பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு துளசி பேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். துளசியில் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் துளசி நல்ல நிரந்தர தீர்வாக இருக்குது. இதை பயன்படுத்தி எப்படி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரும பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை அரைச்சி அதோட ஒரு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கலவையை முகத்துல தடவி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு ஈர துணியால தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பஞ்சு எடுத்து ரோஸ் வாட்டர்ல நனைச்சு முகத்தை தொடச்சி எடுத்துருங்க. இதனால முகம் ரொம்ப பளபளப்பாவும் மென்மையாவும் இருக்கும். ஒரு 25 துளசி இலைகளை அரைச்சி அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் கலந்து முகத்துல தடவி காய வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணுங்க. இப்படி வாரத்துக்கு 2 தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பருக்களால வந்த தழும்புகள் காணாம போகும். சருமத்தை எப்பவுமே ஈரப்பசியோட வச்சுக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முல்தானி மீட்டி பொடியோட 2 சிட்டிகை அளவுக்கு துளசி பொடி அப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை முகத்துல தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு முகத்தை வாஷ் பண்ணுங்க. இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதனால முகம் ரொம்ப பொலிவா இருக்கும். துளசி இலைகளை அரைச்சி அதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்துல தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இதனால சருமத்துல உள்ள அதிகப்படியான எண்ணெய் நீங்கிறதோட சரும துளைகள்ல உள்ள அழுக்குகளும் வெளியேறும்.